ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் தினகரனோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு பாஜக மற்றும் காங்கிரஸ் எல்லாம் பல்வேறு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழகத்துல தினகரனுக்கு தான் அதிக ஆதரவு இருக்கு. இந்நிலையில இப்ப தினகரன் மதுரையில ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. அப்ப மதுரை விமான நிலையத்துல செய்தியாளர்களுக்கு தினகரன் பேட்டி கொடுத்துருக்காங்க. செய்தியாளர்கள் தினகரன் கிட்ட நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அப்ப பாஜக கூட்டணியை பத்தியும் கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு தினகரன், நாங்க எப்பயுமே பாஜகவோட கூட்டணி வச்சுக்க மாட்டோம். ஏன்னா பாஜகவோட கொள்கைகள் வேற, எங்களோட கொள்கைகள் வேற. தமிழகத்துல மதவாதத்துக்கு இடமே கிடையாது. அது மட்டும் இல்லாம பாஜக கட்சியினர் பேசும்போது மற்ற கட்சியினர் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணுவாங்க. ஏனமோ தன்னோட கட்சி தான் வந்து ரொம்ப சிறந்த கட்சி அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம எப்பயுமே எங்களோட கட்சிக்கும் பாஜக கட்சிக்கும் ஒத்தே போகாது, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் பாஜக கட்சியோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு தினகரன் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியா செய்தியாளர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கருத்து கணிப்புகள் வந்திருக்கே, இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது விஷயத்துக்கு தினகரன், எங்களுக்கு எதிராக வர கருத்து கணிப்பு பத்தி நாங்க கண்டுக்கிறதே கிடையாது, அது மேல எங்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது. எங்களுக்கு தமிழக மக்கள் மேல அதிக நம்பிக்கைகள் இருக்கு. வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களோட லட்சியம் 40, ஆனா கண்டிப்பா 37 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம். அதே மாதிரி சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு தினகரன் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.